ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இதை பற்றினு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் காமாசம்மன் தீபம் வந்து பயன்படுத்தமோ அதுக்கு நடுவில் திரிகோலர் வந்து யூஸ் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கில் வந்து ஒருத்தில் வந்து இந்த பாசி படியாமல் கருப்பாகாமல் நம்ம விளக்கை எப்பயுமே சுத்தமாக வந்து பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு காமிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வாங்கியும் அதை ட்ரை பண்ணீங்க, நல்லாயிருக்குன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸா. அது போலவே நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு ப்ராடக்ட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா குத்துவிளக்குக்கான திரி ஹோல்டர் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட கிருஷ்ணா மெட்டல் ஷாப்ல குத்துவிளக்குக்கான திரி ஹோல்டருமே அவைலபிளாக இருக்கு. ஸோ அதை எப்படி பயன்படுத்துறது, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பொருள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம குத்துவிளக்குக்கு மேலே வந்து திரி ஹோல்டரை வந்து பயன்படுத்த போறோம். ஸோ காமாசம்மன் தீபம், கஜலட்சுமி தீபம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு நடுவில் இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய திரி ஹோல்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குத்துவிளக்குக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த திரியிலேருந்து நம்ம போட்டு ஏற்றுறதுக்கு அந்த முன்னாடி வந்து இந்த மாதிரி கேப் கொடுத்துருப்பாங்க. இது வழியாக நம்ம திரியை வந்து உள்ளே விட்டுட்டு குத்துவிளக்கில் அழகாக தீபம் ஏற்றிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா மேல் நோக்கி உங்களுக்கு எரியும், அதனால் எண்ணெயும் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டுமே நம்மளோட ஷாப்பில் வந்து இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் அதை வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம இதை குத்து விளக்கில் வச்சு நம்ம தீபம் ஏற்றி பார்க்கலாம், எப்படி எரியும் அப்படிங்கிறது நான் டெமோவாக உங்களுக்கு காமிச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே நம்ம குத்து விளக்கில் இந்த ஓரங்களை நம்ம வந்து திரி போட்டு தீபம் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த எண்ணெய் வந்து வழிஞ்சு பாதி எண்ணெய் ஃபுல்லாகவே வந்து கீழே பிளேட்டில் தான் இருக்கும். அதுவும் நம்ம வந்து ஃபுல்லாக அஞ்சு திரியும் போட்டால் அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே வேகமாகவே எல்லாம் வழிஞ்சு கீழே வந்து வந்துடும். ஸோ அது இல்லாமல் இந்த ஓரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வழியிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதிகமாக அந்த பாசி பிடிக்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து திரிகோலை வந்து பயன்படுத்த போகிறோம். ஸோ நீங்கள் வந்து டெமோக்காக தான் வந்து குத்து விளக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இதுவும் அதே ஹைட்டு குத்து விளக்கு தான், நம்ம அட்ஜஸ்டபிள் ஹைட்டு வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ அதை தான் வந்து இப்போ ஹைட்டை வந்து குறைச்சி வீடியோக்காக நான் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். குத்து விளக்குக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய திரி ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இந்த மாதிரி கேப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம எந்த இடத்துல அந்த திரி போட்டு ஏற்றுறோம் இல்லைங்களா அந்த இடத்துக்கு நேராக அப்படி வச்சிடலாம். ஸோ இது வழியாக திரியை உள்ளே விட்டு நம்ம மேல் நோக்கி எறிகிற மாதிரி அஞ்சு தெய்வம் போடுற இடத்துலையுமே நம்ம வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் இந்த சைடில் உங்களுக்கு வந்து கேப் இருக்கும். ஸோ இப்போ நம்ம திரி ஹோல்டரை வச்சு தீபம் வந்து போட்டுடலாம். திரியை வந்து நம்ம உள்ள போடுறதுக்கு முன்னாடி இந்த ஓரத்தில் மட்டும் நம்ம கொஞ்சம் எண்ணெயில் நனைச்சி விட்டுடலாம். ஸோ மற்ற இடம் வந்து அந்த விளக்குலேயே இருக்கிறனால அது வந்து எண்ணெயில் ஈஸியாக நனைஞ்சிடும். ஆனால் நம்ம அதை திரி ஹோல்டரில் உள்ளே விடுற பகுதி இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் எண்ணெயில் நனைச்சி விட்டுட்டு நம்ம திரியை உள்ளே வந்து எடுத்து விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி திரியை உள்ளே வந்து நீங்கள் சொருகி விட்டுட்டு கரெக்டாக அந்த முகம் எந்த இடத்துல நம்ம தீபம் போடுறோமோ அதுக்கு நேராக பார்த்து நம்ம வச்சிடணும். ஸோ நான் அஞ்சு முகத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த திரியை வந்து நினச்சிட்டு நான் திரி ஹோல்டரை வச்சு போட்டுட்டேன். இப்போ தீபம் ஏற்றிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு முகமும் தீபம் வந்து ஏற்றியாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திரி ஹோல்டரை பயன்படுத்துறதுனால தீபம் வந்து மேல் நோக்கி எரியும், அதே மாதிரி எண்ணெய் வந்து கீழே அதிகமாக எதுவும் சொட்டாமல் விளக்கும் பார்க்கறதுக்கு சுத்தமாக இருக்கும். அது தீபம் எரியும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக கவனிக்க வேண்டியது திரி ஹோல்டர் நீங்கள் பயன்படுத்தும் போது திரியை வந்து நல்லா எண்ணெயில் வந்து ஊறி இருக்கணும். நீங்கள் அந்த மேல் பகுதி வந்து சரியாக எண்ணெயில் வந்து நனையாமல் இருந்ததுன்னா திரி ஹோல்டர் நீங்கள் பயன்படுத்தும் போது விளக்கு வந்து சரியாக எரியாது. அதை நீங்கள் மெயினாக கவனிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த மேல் பக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடம் வந்து நல்லா எண்ணெயில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா தீபம் ஏற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த திரி ஹோல்டரை வந்து பயன்படுத்துறதுனால உங்களுக்கு எண்ணெய் வந்து அதிகம் வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விளக்குமே வந்து பார்க்கறதுக்கு எப்பயுமே சுத்தமாக இருக்கும். நம்மளுக்கு அடுத்த வாட்டி நம்ம கிளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒருவேளை இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரால் ஆகிட்டுக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஹோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.